ஜெர்மனி தாக்குதல்களின் எதிரொலி அதிரடியாக நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள். ஜெர்மன் நகரம் ஒன்றில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் 3 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடுகடத்தல் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குறிப்பிட்ட நாட்டவர்களை நாடுகடத்துவதை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள ஸ்தாலிங்கன் நகரில் உள்ளூர் விழா ஒன்றில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர் சிரியா நாட்டவராகும். அத்துடன் ஜூன் மாதத்தில் ஆப்கான் நாட்டவர் ஒருவர் ஜெர்மன் போலீசார் ஒருவரை கத்தியால் குத்தியதில் அந்த போலீசார் உயிரிழந்தனர். இந்த நிலையில் குற்றப்பின்னணி கொண்ட ஆப்கான் நாட்டவர்களை நாடு கடத்துவதை மீண்டும் ஜெர்மன் ஆரம்பித்துள்ளது. அதற்குமைய நேற்று அதிகாலை ஆப்கான் குற்றவாளிகள் 28 பேருடன் விமானம் ஒன்று லைப்சிக் நகரிலிருந்து காபூலுக்கு சென்றுள்ளது. 2021 ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து மனித உரிமைகள் தொடர்பிலான சந்தேகம் காரணமாக அந்த நாட்டவர்களை நாடு கடத்துவதை ஜெர்மன் நிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் அரசாங்கம் நாடுகடத்தலை ஆரம்பித்துள்ளதுடன் சட்டத்தை கடுமையாக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது.